பாலியல் நடைமுறைகள் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அப்போது இருக்கும் வாழ்க்கை முறைகளுக்கு ஏற்ப மாறிக்கொண்டே வருவதாகும் ஆனால் பாலியல் செயல்பாடுகள் என்பது உலகம் உருவான காலம் முதலே இருந்து வருகிறது அந்த வகையில் பண்டைய கால பாலியல் நடைமுறைகள் மற்றும் சடங்குகள் பற்றி நாம் பல விஷயங்களை படித்திருப்போம் கடந்த நூற்றாண்டுகளில் இருந்த பாலியல் நடைமுறைகள் என்பது நம்மை உரைய வைக்கக்கூடியதாக இருந்தது செக்ஸ் வரலாற்றை தெரிந்து கொள்ள விரும்புபவர்களுக்கு இந்த தகவல்கள் உண்மையில் ஆச்சரியத்தை ஏற்படுத்துவதாக இருக்கும் பலவீனமான மன்துடையவர்களுக்கோ இவை அதிர்ச்சியை ஏற்படுத்துவதாக இருக்கும் நீங்கள் எந்தவகை என்பதை இந்த பதிவை மூலம் தெரிந்து கொள்ளுங்கள் கிமு இல் பண்டைய சீனாவில் ஒரு பாலியல் கையேடு இருந்தது நீங்கள் ஒவ்வொரு இரவும் வெவ்வேறு கன்னிகளுடன் உடலுறவு கொண்டு விந்தணுக்களை வெளியேற்றாமல் இருந்தால் நீங்கள் அழியாதவர்களாகி விடுவீர்கள் அது மட்டுமல்லாமல் குள்ளமான ஆண்கள் மேலே இருந்து உடலுறவு கொள்ள வேண்டும் என்றும் உயரமான ஆண்கள் தலையைச் சற்று வரது பக்கமாக பார்த்தபடி கீழ்நோக்கி இருக்க வேண்டும் என்றும் இந்த கையேடு பரிந்துரைத்தது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று நான்காம் ஆண்டில் உடலுறவு கிளர்ச்சியை ஏற்படுத்துவதாக நம்பப்பட்டது ஆனால் அது தாங்க வேண்டிய ஒன்றாக இருந்தது எனவே இரண்டு பேர் உடலுறவில் ஈடுபடும் அவர்கள் அதை முழு இருளில் மட்டுமே செய்ய வேண்டியிருந்தது மேலும் அந்த பெண் அமைதியாக படுத்திருக்க வேண்டும் ஒருபோதும் கூக்குரலிடவோ அல்லது சத்தம் கோடவோ கூடாது என்று கூறப்பட்டது பண்டைய அசீரியாவில் தனித்துவமான விபச்சார சடங்குகள் இருந்தன திருமணமாகாத பெண்கள் அனைவரும் விபச்சாரத்திற்கு முன்வர வேண்டியிருவது கட்டாயமாக இருந்தது கடவுளுநருளைப் பெற அவர்கள் அப்ரோனேட்டின் புனித இடத்தில் ஒரு அந்நீனுடன் உடலுறவு கொள்ள வேண்டும் இந்த புனிதமான சடங்கை உயர் குலத்தில் பிறந்த பெண்கள் மற்றும் தாழ்ந்த குலத்தில் பிறந்து பெண்கள் இருவருமே பின்பற்ற வேண்டியிருந்தது ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தெட்டாம் ஆண்டில் உடலுறவு குறித்து வழிகாட்டி வெளியிடப்பட்டது அதன்படி மார்பில் அணியும் கோர் செட்டுகளை அணிவது இரத்தத்தை இதயத்திற்கு திரும்புவதை தடை செய்தது இதன் மூலம் பாலியல் உறுப்புகளின் ஆற்றல் அதிகரிப்பது மற்றும் பாலியல் உறவில் உற்சாகத்தை அதிகரிப்பதன் மூலம் உச்சத்திற்கு வழிவகுத்தது கூந்தலில் கனமான முடி போடுவது சிறுமூளைக்கு அழுத்தம் கொடுக்கும் என்று நம்பப்பட்டது இது பாலியல் உறுப்புகளில் அதிக வெப்பத்தை ஏற்படுத்தும் டில்டோஸ் இருபத்தாறாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பொதுவானதாக இருந்தது செக்ஸ் பொம்மைகள் நவீன காலத்தின் கண்டுபிடிப்பு என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் உங்கள் எண்ணம் தவறானதாகும் பண்டைய நாகரிகங்களில் குறிப்பாக எகிப்தியர்களில் பொதுவாக பயன்படுத்தப்படுவதாக நம்பப்பட்டது உயிருள்ள தேனீக்களால் நிரப்பப்பட்ட வைப்ரேட்டரை முதன் முதலில் பயன்படுத்தியவர் கிளியோபாட்ரா